இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் பைடன் முன் வச்சிருக்கக்கூடிய மூன்று முக்கியமான தீர்மானங்கள். இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளுமா, இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. அடுத்த கட்டமாக ஈரான் தனக்கு சுற்று வட்டாரத்தில் தெரிந்திருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வச்சு ஒட்டுமொத்த யூதர்களையும், அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டை சேர்ந்த நபர்களே இல்லாத அளவிற்கான ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அடுத்ததா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கால்பந்து வீரர், அவர் காசா மக்களுக்கு ஆதரவு கொடுத்ததா ஒரு 45 seconds ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. உண்மையிலேயே அவர் பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது தொடர்பான முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஸ்வீடன்லேருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் ட்ராட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத குழு, அந்த குழுவை சேர்ந்த நபர்கள் வந்து ஈரானோடு சேர்ந்து ஒரு பெரிய சதி திட்டம் ஒன்று தீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. மொசாட் உளவு அமைப்பு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய, இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமும் இதுதான். ஒட்டுமொத்த யூதர்களையுமே அழிப்பதற்கான ஒரு பெரிய நாசகார வேலை ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து மொசாட் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள்கிட்ட அனுப்புது. அதற்கு பிறகு அவங்களுக்கே கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, யூரோப் கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, அவங்களில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை முடிப்பதற்கான வேலையை ஈரானோடு சேர்ந்து செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தகவல் இன்னைக்கு உலகம் முழுவதும் ட்விட்டரில் பெரிய வைரலான ஒரு மெசேஜாக போயிட்டுருக்கு. ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. உலகத்தினுடைய பார்வை முழுவதும் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பதிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான அறிவிப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து கசிஞ்சது அப்படின்னு தெரியல. பட் ஈரான் இது சம்பந்தமாக எந்த விதமான வார்த்தைகளையும் பதிவு செய்யவே இல்லை. இஸ்ரேல் மட்டும்தான் இப்போதைக்கு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. அனதர் ஒன்ல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாடும் சேர்ந்து பெரிய அளவில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு பொய் இருக்குங்கிறத ஈரான் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய பதில்கள் அடிப்படையில் தான் நம்ம தெளிவாகிக்க முடியும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இந்த நபரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கால்பந்து விளையாட்டு வீரர், ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்னுடைய காலுக்கு கீழே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கக்கூடிய கிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கிக்காக இருக்கும். போர்ச்சுகல் நாட்டினுடைய மைந்தன், இன்னைக்கு நிறையா கிளப்பில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் ஏற்கனவே பாலஸ்தீன கொடியை தன்னுடைய உடலில் வந்து அப்படியே வந்து போர்த்தி கொண்டு நடந்த காட்சிகள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவர் பேசியதா, அதுவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியதா ஒரு வீடியோ ஒன்று பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு 40-45 seconds ஓடக்கூடிய வீடியோ. இந்த நான் பேசுவது காசா மக்களுக்காக பேசுகிறேன், காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான செய்தி இது. நீங்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதற்காக கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து உலகின் பிரபலமான ஒரு கால்பந்தாட்ட வீரர், ஆனால் நான் செய்யக்கூடிய காரியத்தை விட நீங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். சரி, இவ்வளவு பெரிய கால்பந்தாட்டு விளையாட்டு வீரர் ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை அவர் நகர்த்தி வச்ச உடனே அது பெரிய அளவில் வைரலாக சுற்றிச்சு. கொக்கோ கோலா கம்பெனிக்கு பெரிய அளவில் நட்டம். இப்படி இயற்கை சார்ந்த விஷயங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் தான் ரொனால்டோ. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வெளியில் வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நேர்மையின் பக்கம்தான் நிற்கிறார்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அவர் இந்த வீடியோவை பேசினது அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான வீடியோ இல்லை. இது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு பாதிக்கப்பட்டப்போ 2016 பேசப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இப்போது வெளியாச்சா, 2016 குழந்தைகளுக்காக பேசினாங்களா அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் ரொனால்டோ பேசியிருக்கார், அவர் குழந்தைகளுக்காக பேசியிருக்கார். எந்த ஒரு நாட்டில் அநீதி நடந்தாலும் அந்த நாட்டுக்காக பேசக்கூடியவன் தான் உண்மையான வீரன். ரொனால்டோ ஒரு வீரன், ஒரு வீரன் எந்த நாட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டு குழந்தைகளுக்காக வாய்ஸ் கொடுக்கத்தான் செய்வான். அந்த வகையில் ரொனால்டோ வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் இருந்தாலும் சரி, ரொனால்டோவினுடைய சிந்தனை அப்படிங்கிறது குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அவர் குரல் கொடுப்பார், அநியாயத்துக்கு எதிராக நிச்சயமாக குரல் கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஹமாஸ் இப்போ இரண்டு வீடியோக்களை வெளியிட்டிருக்கு, இரண்டு பிணைக்கைதிகளுடைய வீடியோ. ஒன்று ஷாஷா அப்படிங்கிற 28 நபரான ஒரு அலெக்சாண்டர் அப்படிங்கிற பேரை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நோவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி. அந்த பொண்ணு வந்து வாய்ஸ் மட்டும், அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. சரி, இந்த 28 பையன் என்ன ஹோஸ்டேஜை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவன் 3 பேசுகிறான், இஸ்ரேலை கழுவி கழுவி காரி துப்புறான். அவன் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய குடிமகன். அதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். தெருவில் இறங்கி எங்களுக்காக போராடுங்க, நெதன்யாகு பதவி விலகி ஓடு அப்படின்னு கெட்ட வார்த்தை மட்டும்தான் அந்த பையன் பேசலை, மற்றபடி அவன் இஸ்ரேலை காரி துப்பியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை. இந்த நோவா அப்படிங்கிற லேடி இருக்காங்கல்ல, அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, டெல்லவிவ் நகரங்கள்லாம் சும்மா தானே கிடக்கு, அந்த இடங்கள்ல எல்லாம் மக்கள் போராட்டம் பண்ணலாம்ல, எங்களுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விகளை முன் வச்சு அந்த பொண்ணு பேசியிருக்கா. இப்படி ஹோஸ்டேஜ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பைடன் பேசுனதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹோஸ்டேஜ் எந்த நாட்டுக்காரங்களாக இருக்காங்களோ அந்த நாட்டையே அவங்க வெறுக்கிறாங்க, அந்த நாட்டுக்குடைய தலைவனை வெறுக்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்காக போராடலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேலுடைய தலைவர் நெதன்யாகு போயிட்டு இருக்கக்கூடிய பாதை தப்புன்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளும் உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மக்கள் உணர வேண்டிய செய்தி. அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் 3 போர் நிறுத்தங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறார். பைடன் இறக்க குணம் வாய்ந்தவராக மாறிவிட்டாரா அப்படின்னு கேட்டால், உலகளாவிய அளவில் எதிர்ப்பு, நவம்பர் மாதம் தேர்தலெலாம் வரப்போகுது, அப்போ அதுக்குள்ளே ஏதாவது வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிறது பைடனுக்கும் நெருக்கடிகள் இருக்குது. ஏற்கனவே வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நபர் பாதி அளவில் தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் சிறைக்கு போனால் கூட மறுபடியும் சிறையில் இருந்தே அவர் தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, யார், ட்ரம்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வகையில் பைடனை வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசிசம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க, ரோபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பைடன் வந்து ஒரு 3 வந்து இதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னா போர் நிறுத்தங்கிறது 6 போர் நிறுத்தம். ரெண்டாவது கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹோஸ்டேஜுகளுடைய விடுதலை. 3 கட்டம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன், காசாவுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஹமாஸும் இஸ்ரேலும் சம்மதம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஹமாஸ் வந்து ஓகே சொல்கிற நிலைமையில் இருக்குது. பட் இஸ்ரேல் வந்து இது ஓகே சொல்லுமா அப்படின்னு கேட்டால், ஹமாஸினுடைய கடைசி வீரர் உயிரோடு இருக்கும் வரை நான் போரில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட். இஸ்ரேல் ஹோஸ்டேஜை பற்றி கவலைப்படலை, தன்னுடைய மக்களை பற்றி கவலைப்படலை. அவங்களுக்கு முழுக்க முழுக்க நிலத்தை வந்து கையகப்படுத்தணும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகமாக வாழ்வதற்கு அமெரிக்காவிடம் கையேந்தி பிச்சை எடுக்கணும், இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். மற்றபடி அவங்களுக்கு மக்கள், நாடு, இனம், ஜீன் இதெல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா அந்த ஜீனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, அந்த யூதர்களுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, அவங்க தன்னை பற்றியும் தனக்காகவும் மட்டுமே யோசிப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக எதுவும் யோசிக்க போகிறது கிடையாது, சுயநலவாதிகள். அப்படிப்பட்ட அந்த ஜீன் வந்து அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல்வாதி எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதை மட்டும் தான் யோசிப்பான். ஒரு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக அவங்க சிந்திக்கலாம் மாட்டாங்க. மனித வடிவில் இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறத மீண்டும் ஒருவரை என்ன நினைவுபடுத்துகிறேன். இதெல்லாம் தாண்டி வந்து பைடன் இப்படி சொன்ன உடனே பிளிங்கன் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, நேட்டோ நாடுகளோட ஒரு மீட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து ஜோர்டான், அதற்கு பிறகு கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பைடன் வந்து 3 வந்து போர் நிறுத்தத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் ஹமாஸ் சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணுற மாதிரி தெரியல, பட் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் தான், ஆனால் எப்போ தயார் அப்படின்னா நாங்களும் சில கோரிக்கைகள் வைக்கிறோம், அதையும் வந்து நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் நிறையா டிவி மீடியாஸ் வந்து நாங்கள் போர் நிறுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஹமாஸ் ஃபஸ்ட்டு முன்மொழிஞ்சதாகவும், தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறதையும்
சரணாகதி அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சில யூடியூப் சேனல் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் ஒருபோதும் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு வீடியோவாகவும் பதிவு செய்யலை, ரைட் அப்லையும் கொடுக்கல, டெலகிராம்லையும் இல்லை. நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட இஸ்ரேல் சார்பு ஊடகங்களில் கூட அப்படிப்பட்ட செய்திகள் வரல. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சேனல்கள் தான் இஷ்டத்துக்கு செய்திகளை கண்டமணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. தோன்றதெல்லாம் ஹமாஸ் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் சரணாகதிங்கிற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தவே கிடையாது. இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இஸ்மாயில் ஹனியே வந்து இப்போ ரீசெண்டாக, இப்போ நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆஃப்டர் த வார், ஆஃப்டர் வார், போர் முடிஞ்சதற்கு பிறகு கூட பாலஸ்தீனத்தை ஆளுவது ஹமாஸாக இருக்கும், எங்களுடைய மக்களை நாங்களே ஆளுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் ஒதுங்கி ஓடுறவன் மட்டும்தான் சரணாகதியை நேசிப்பான். ஸோ அந்த நாட்டு மக்களுக்கான தலைவன் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை வழிநடத்துவதற்கும் அந்த மக்களை வழிநடத்துவதற்கும் தான் விரும்புவான். அந்த வகையில் ஹனியை சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அந்த மக்களை வழிநடத்துவதற்கு ஹமாஸ் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரானுடைய இப்போதைய ஃபாரின் மினிஸ்டர் அலி பகேரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்காக கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறத ஐடிஎஃப் வந்து நிறுத்திக்கணும், அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான போர் முறை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று போடணும் அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கார். கூடிய விரைவில் அந்த மீட்டிங் வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஸோ ஈரான் மீதான ஒட்டுமொத்த பார்வையும் உலகம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ரைசியினுடைய மரணத்திற்கு பிறகு, ஏன்னா ரைசியினுடைய மரணம் அதற்கு ஐநாவில் வந்து அந்த அமைதி ரைசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அவருக்கான இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய வார்த்தைகளாகட்டும், இது எதுலேயுமே அமெரிக்கா பங்கேற்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஈரான் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கிறவங்க ஈரான்கிட்ட இருந்து எதுக்கு எண்ணெயை மட்டும் வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ ரகசியமாக ஈரான் செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் வந்து இப்போ அவங்களுக்கு எமனாக மாறி இருக்குது. அதுவும் உண்மையான விஷயந்தான். ஏன் அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, பிரசாத் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரைசியினுடைய அந்த இரங்கல் தீர்மானத்தில் கூட நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஐநாவுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு வந்து அந்த மனிதனை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க இவங்கன்னு தெரியாது. ஆனாலும் அந்த மனிதனுக்காக வந்து இறக்கப்படக்கூடிய மனம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் யார், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. மனுஷனை முதல்ல மனுஷனாக பாருங்கடா, மனிதனையும் அப்போ தான் வளரும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. We are gone.